அன்பு மாணவர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறது 10th வகுப்பு தமிழ் இயல் 1 இலக்கண பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எழுத்து சொல். இந்த பகுதியில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது டேஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்டாங்கன்னா இலக்கணம் அப்படின்னு நீங்கள் விடை எழுதுனேன். இந்த பகுதியில் எழுத்து அப்படிங்கிற பகுதியில் சார்பெழுத்து, உயிரளப்படை, ஒற்றளப்படை இதை சொல்கிறாங்க. அதற்கடுத்து சொல் அப்படிங்கிற பகுதியில் மூவகை மொழிகள் தொழிற்பெயர் இதை பற்றி சொல்கிறாங்க. முதல்ல எழுத்து, எழுத்தில் சார்பெழுத்து. சார்பெழுத்து டேஸ் வகைப்படும் அப்படின்னு வினா கேட்கலாம். இப்போ சார்பெழுத்து டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்பெழுத்து 10 வகைப்படும் அப்படின்னு நீங்கள் எழுதுனேன். இதே வந்து ஒரு குறுவினா வடிவில் சார்பெழுத்தின் வகைகளை கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு நீங்கள் இந்த 10 வகைகளை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதணும். அதற்கடுத்த வினா அளபடை டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அளபடை 2 வகைப்படும் அப்படின்னு எழுதுனா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயிரளபடை, ஒற்றளபடை இது ரெண்டும். அடுத்தது அளபெடுத்தல் என்பதன் பொருள் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். அளபெடுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒழித்தல். அம்மா, தம்பி, இங்கே பாருங்கள் அம்மா, மா, இம் கூட்டல் ஆ, அதை இன்னும் உயிரெழுத்து நீண்டு ஒழிக்கின்றது அம்மா. இப்போ இந்த மாதிரி நீண்டு ஒழித்தல், நீண்டு ஒழித்தல் என்பது அளபடை. இப்போ அளபெடுத்தல் என்பதன் பொருள் டேஸ் அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு எழுதுனேன். இந்த அளபடை ஏற்கனவே நம்ம சொன்னோம், உயிரளப்படை, ஒற்றளப்படை அப்படின்னு 2 வகைப்படும். உயிரளப்படை டேஸ் வகைப்படும் அப்படின்னு வினா கேட்கலாம். உயிரளப்படை 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இப்போ 3 வகைகளை கூறுக, அளபடையின் 3 வகைகளை கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை எழுதுனேன். செய்யுளிசை அளபடை, இது பாருங்கள், செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளபெடுத்தல் டேஸ், இது செய்யுளிசை அளபடை. நெட்டெழுத்துகள் அப்படின்னா என்ன எழுத்து? நெடில் எழுத்து. எதில் இருப்பது? உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துகள். ஏன் அப்படின்னா இது வந்து உயிரளபடை. இப்போ உயிரளபடையில் உயிரெழுத்துகள் அளபெடுக்கும், அது எந்த எழுத்து? நெடில் எழுத்துகள் அளபெடுக்கும். அப்போ செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளபெடுத்தலை டேஸ் அளபடை என்போம் அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா செய்யுளிசை அளபடை அப்படின்னு நீங்கள் எழுதுன. செய்யுளிசை அளபடையின் மற்றும் ஒரு பெயர் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க, அது இசை நிறை அளபடை. இந்த வினா திரும்ப திரும்ப நிறைய தேர்வுகளில் வந்திருக்குது. செய்யுளிசை அளபடையின் மற்றொரு பெயர் டேஸ், இசை நிறை அளபடை அப்படின்னு எழுதுன. பாருங்க உதாரணம், ஓ ஓதல், உரா அர், படா அ. இப்போ இங்கே பார்த்தோன்னா நெடில் எழுத்து ஓ, ரா, டா. இப்போ இந்த மாதிரி நெடில் எழுத்துகள் அளபெடுத்து வருவது செய்யுளிசை அளபடை. இதே பாருங்கள், மொழி முதல் செய்யுளிசை அளபடை ஓவோதல், மொழி இடை செய்யுளிசை அளபடை உராஅர், மொழி இறுதி செய்யுளிசை அளபடை படா அ. அப்போ இதில் வினாக்கள் ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து இதில் பயின்று வரும் அளபடை டேஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ உராஅர் என்பது டேஸ் அளபடை, மொழி முதல் செய்யுளிசை அளபடை, மொழி இடை செய்யுளிசை அளபடை, மொழி இறுதி செய்யுளிசை அளபடை அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமான வினாக்கள். நுட்பமான வினாக்களை நம்ம சரியாக உள்வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வினாக்களுக்கு நம்மளால்
விடையளிக்க முடியும். அப்போ உராஅர் என்பது மொழியிடை செய்யுளிசை அளபடை அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்போ இந்த உதாரணங்கள் மொழி முதல் என்ன, மொழி இடை என்ன, மொழி இறுதி என்ன, இதெல்லாம் நீங்கள் நல்லா உள்வாங்கியிருக்குன்னு. அடுத்தது இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை. செய்யுளிசை அளபடை பார்த்தோம் அப்படின்னா ஓசை குறைந்த இடத்துல ஓசையை நிறைவு செய்யும். இன்னிசை அளபடை வந்து பார்த்தோம்னா ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது டேஸ், இனிய ஓசை இன்னிசை அப்படி நீங்கள் உள்வாங்கிங்க. சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சொல்லாக திரிந்து அளபெடுப்பது டேஸ் அளபடை. சொல்லிசை அளபடை இங்கே பாருங்கள், உரநசை வரநசையி. இப்போ இங்கே நசை அப்படிங்கிறது விருப்பம், இதே வந்து விரும்பி அப்படிங்கிற பொருளில் நசையி அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே பெயர் சொல் எச்சொல்லாக மாறி வருவது டேஸ் அளபடை அப்படின்னா அது சொல்லிசை அளபடை. அடுத்தது ஒற்றளபடை. நம்ம இங்கே உயிரளபடை பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்துகள் அளபெடுப்பது எப்படி உயிரளபடையோ அதே மாதிரி ஒற்றெழுத்துகள் அதாவது மெய்யெழுத்துகள், மெய்யெழுத்துகள் பத்து எழுத்துகள் இந்த கொடுத்துருக்க இந்த பத்து எழுத்துகளும் அளபெடுப்பது ஒற்றளபடை. இப்போ மெய்யெழுத்துகள் அளபெடுப்பது டேஸ் அளபடை அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா ஒற்றளபடை அப்படின்னு எழுதுன. எங்கு இறைவன், எஃகு இலங்கிய, இங்கு ஆயுத எழுத்து, இஃகு அஃகு இதெல்லாம் அளபெடுத்து வருகின்றது, இது ஒற்றளபடை. அடுத்தது சொல். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது டேஸ் ஆகும் அப்படி வினா கேட்டால் சொல் அப்படின்னு எழுதுன. அடுத்தது மூவகை மொழிகள், மொழி டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று வகைப்படும் அப்படின்னு எழுதுன. அந்த மூன்று வகைகள் மூவகை மொழிகளை குறிப்பிடுக அப்படின்னு குருவினால் கேட்டாங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு எழுதுன. இதே கோடிட்ட இடத்துல மொழி, தனிமொழி, தொடர்மொழி, டேஸ் என மூன்று வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டேஸில் பொதுமொழி அப்படின்னு எழுதுன. அந்த மூவகை மொழிக்கான நூற்பா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன. இந்த நூற்பாவை கொடுத்து இந்த நூற்பா இடம்பெற்ற நூல் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. நன்னூல், தொல்காப்பியம், யாப்பெருங்கல காரிகை அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த நூற்பாவை கொடுத்து நன்னூலில் இந்த நூற்பாவின் நூற்பா எண் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த நூற்பா எண் எத்தனை, 260. அப்போ நம்ம 240, 250, 260 அப்படின்னு நமக்கு விடை கொடுத்துருப்பாங்க. 260 அப்படிங்கிறத நம்ம தேர்வு செய்து எழுதுனோம். அடுத்தது பாருங்கள் தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஸ் எனப்படும் அப்படின்னு வினா கேட்கலாம். அங்கே தனிமொழி அப்படின்னு நீங்கள் எழுதுன. உதாரணம் பாருங்கள், கண், கண்ணன் இதெல்லாம் வந்து தனிமொழி. தொடர்மொழி அப்படிங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் தொடர்ந்து வருவது டேஸ் தொடர்மொழி. கண்ணன் வந்தான் இரண்டு மொழிகள் வருகின்றது. மலர் வீட்டுக்கு சென்றால் மூன்று மொழிகள் வருகின்றது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் இந்த மாதிரி வருவது தொடர்மொழி. பொதுமொழி அப்படிங்கிறது நம்ம தனிமொழி தொடர்மொழி பார்த்தோம் இல்லைங்களா, இரண்டிற்கும் பொதுவாக வருவது. தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது டேஸ் அது பொதுமொழி. சான்று பாருங்கள், எட்டு. எட்டு அப்படிங்கிறது தனித்து நின்று எட்டு என்ற எண்ணை குறிக்கும். இதே வந்து பிரிந்து எல் கூட்டல் தூ அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லை உன் அப்படின்னு பொருள் தரும். இதே வேங்கை, வேங்கை அப்படிங்கிறது தனித்து நின்று ஒரு வேங்கை மரத்தை குறிக்கும். இதே வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரித்து பார்த்தோம்னா வேகின்ற கை அப்படிங்கிற பொருளை தரும். இப்போ இந்த மாதிரி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது டேஸ் எனப்படும் அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா பொதுமொழி அப்படின்னு நீங்கள் எழுதுன. அடுத்தது தொடர்மொழி.
தொடர்மொழி பார்த்தாச்சு. தொழிற்பெயர், தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர். எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை உணர்த்தாமல் வருவது டேஸ் தொழிற்பெயர். இங்கே பாருங்கள், ஈதல், நடத்தல். இப்போ இங்கே வந்து வினையை சொல்கிறாங்க. இந்த வினைக்கான எண் என்ன, இந்த வினைக்கான இடம் என்ன, இந்த வினைக்கான காலம் என்ன, இந்த வினைக்கான பால் என்ன, இதெல்லாம் குறிப்பாலையோ அல்லது வெளிப்படையோ உணர்த்துகிறாங்களா? இல்லை. இப்போ ஈதல் அப்படின்னா இது ஆண்பாலா பெண்பாலா, ஆணா பெண்ணா, நம்ம இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா தெரியாது, அதுவும் வந்து தெரியாது. ஒருத்தரா இல்லை நிறைய பேரா தெரியாது. அப்போ இந்த மாதிரி வினையை மட்டும் குறிப்பது, வினையும் செயலையும் குறித்து ஏனையினவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயரை பாருங்கள், விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். விகுதி அப்படின்னா நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தில் படிச்சிருப்போம். விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் விகுதி, வினையச்ச விகுதி, பெயரச்ச விகுதி. இங்கே விகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தல், கை, அல் இதெல்லாம் விகுதி. இங்கே இது என்ன, விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், வினை அடியுடன் விகுதி சேர்தல் டேஸ் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இங்கே நட அப்படிங்கிறது வினையடி, தல் அப்படிங்கிறது விகுதி. அப்போ நட, தல், நடத்தல், வால், கை, வாழ்க்கை, ஆள், அல், ஆளல். இப்போ இந்த மாதிரி விகுதி பெற்று, வினையடியுடன் விகுதி பெற்று வருவது டேஸ் அப்படின்னு வினா கேட்டாங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு எழுதுனேன். எதிர்மறை தொழிற்பெயர், எதிர்மறை பொருளில் வருவது டேஸ் தொழிற்பெயர். இப்படி வினா கேட்டாங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு எழுதுனேன். நடவாமை, கொல்லாமை. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராய் வருதல் டேஸ் முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி வராது. இங்கே பாருங்கள், தட்டு, உரை, அடி. இது எப்படி வந்திருக்குன்னு, விகுதி பெற்று தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படின்னு வந்திருக்குன்னு. இங்கே விகுதி இல்லாமல் தட்டு, உரை, அடின்னு வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். இதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், இங்கே முதல்நிலை தொழிற்பெயர் எது, கெடு, சுடு. இதே திரிந்து வரும், கெடு அப்படிங்கிறது நெடிலாகி கேடு அப்படின்னு வரும், சுடு அப்படிங்கிறது நெடிலாகி சூடு அப்படின்னு வரும். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்து மாறி நெடிலாகி வருவது முதல்நிலை தொழிற்பெயர். கெடு என்பது கேடு என்றும் சுடு என்பது சூடு என்றும் வரும். அடுத்தது வினையாளனையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும். வினையாளனையும் பெயர் எனப்படும். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? வினையை குறிக்காமல் வினை செய்த நபரை குறிக்கும், அவ்வளோதான். வினையை குறிக்காமல் வினை செய்த நபரை குறிக்கும். இங்கே பாருங்கள், உதாரணம், வந்தவர், பொறுத்தார், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ வினையை குறிக்காமல் வினை செய்த நபரை குறிப்பது வினையாளனையும் பெயர், அவ்வளோதான். இதான் வந்து இந்த எழுத்து சொல் அப்படிங்கிற பகுதியில் சொல்கிறாங்க. எழுத்து அப்படிங்கிற பகுதியில் உயிரலப்படை, ஒற்றலப்படையும், சொல் அப்படிங்கிற பகுதியில் மூவகை மொழி, தொழிற்பெயர், இதை பற்றியும் சொல்கிறாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.